சென்னையில் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ஆன்லைன் வகுப்பு விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டதாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. விசாரணையில் தெரிய வந்தது என்ன? பெற்றோர் மருத்துவமனைக்கு சென்று வருவதற்குள் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்றிருந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டனர். தற்கொலைக்கு ஆன்லைன் வகுப்பு காரணமா? சென்னை மேடவாக்கம் புஷ்பா நகரை சேர்ந்தவர் செல்வம். இவருடைய மகன் 14 வயதான ஜெய் கார்த்திக். இவர் செம்பாக்கத்தில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் 9 வகுப்பு படித்து வந்தார். ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெற்று வந்ததால் வீட்டிலிருந்து அதில் பங்கேற்று வந்தார். வழக்கம் போல் புதன்கிழமை பிற்பகல் ஜெய் கார்த்திக் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்றிருக்கிறார். அப்போது பெற்றோர் மருத்துவமனைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். திரும்பி வந்து பார்த்தபோது ஜெய் கார்த்திக் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக தொங்கியுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடலை இறக்கி கதறி அழுதனர். தகவல் அறிந்து சென்ற பள்ளிக்கரணை போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலைக்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவர் ஜெய் கார்த்திக் ஆன்லைன் வகுப்பு புரியவில்லை என்றும் பள்ளி திறந்த பிறகு படித்துக் கொள்வதாக பெற்றோரிடம் கூறி வந்ததாக அக்கம்பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்கொலைக்கு முன்னர் எதையோ எழுத முயன்று எழுத முடியாமல் பேப்பரை கசக்கி வீடு முழுவதும் போட்டிருப்பதாகவும் கூறியுள்ளனர். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 பேப்பர்களில் வந்து எதையோ எழுதுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அந்த முயற்சி பண்ணி அதை தன்னால் எழுத முடியல, வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்தோடனே அந்த பேப்பர்கள்லாம் கசக்கி மூளையில் ஒரு கசக்கி போட்டிருக்கான். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஆக்சுவலாக வந்து ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்டு, புரியாத ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது கிடையாது, வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். மாணவரின் செல்போனை கைப்பற்றியுள்ள பள்ளிக்கரணை போலீசார் அதை ஆய்வு செய்தனர். அதில் கடைசியாக நண்பர் ஒருவரிடமும் தனது பாட்டியிடமும் ஜெய் கார்த்திக் பேசியது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆன்லைன் வகுப்பில் ஏற்பட்ட மன உளைச்சலில் மாணவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.